புதுச்சேரியில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட அதிரடி ஆய்வில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 32 போலி உயில் பத்திரங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வரூபம் எடுத்துள்ள காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் அடுத்து சிக்கப்போவது யார்? புதுச்சேரியில் அமைந்துள்ள பிரபல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 64,000 சதுர அடி நிலங்கள் உள்ளன. ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள இந்த நிலம் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு மோசடியாக விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் தனி புலனாய்வு குழு அமைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் போலி ஆவணம் தயாரித்து 2 பிரிவாக நிலங்களை விற்பனை செய்தது தெரிய வந்தது. போலி பத்திரத்தை பதிவு செய்த சார் பதிவாளர் சிவசாமி உட்பட 15 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருந்த அப்போதைய தாசில்தார் பாலாஜி, நில அளவைத்துறை இயக்குனர் ரமேஷ் ஆகியோரையும் கைது செய்ய வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர். அதன்பின் 2 அதிகாரிகளும் குற்றவாளிகளாக வழக்கில் சேர்க்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த பாலாஜியை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த மற்றொரு அதிகாரியான ரமேஷையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக ரமேஷ், பாலாஜி ஆகியோரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் புதுச்சேரி, உழவர்கரை, வில்லியனூர், பாகூர் மற்றும் காரைக்காலில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதுபோன்ற போலி பத்திரங்கள் எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்த விசாரணை மற்றும் ஆய்வில் சிபிசிஐடி போலீசாரே திடுக்கிடும் வகையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி உயில் பத்திரங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் 29 போலி உயில் பத்திரங்களும், பாகூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3 போலி உயில் பத்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட பதிவாளரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி உயில் வழக்கில் மேலும் பல அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் தற்போது விசாரணையை துவங்கியுள்ளனர். பிரபல காமாட்சியம்மன் கோயில் நில அபகரிப்பு விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அத்துமீறல்கள் வெளிவருவதால் இந்த விவகாரம் தற்போது புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.